Hi, இந்த வீடியோல chess game பத்தி நம்ம பார்க்க போறோம். Chess game பத்தி ஏன் கேட்டா 5th standard படிக்கிறப்ப விஸ்வநாத ஆனந்த் அக்கா பையன் 4 தடவை நான் ஜெயிச்சிருக்கேன். ஓ அப்படியா? chess game நீ நல்லா ப்ளே பண்ணுவன்னு நான் ஒத்துக்கிறேன். chess பத்தி கொஞ்சம் சொல்லு பாப்போம். chess தானே? chess Indian game. अल राजा राणी एलिफेंट मिनिस्टर अपर सोल्जर्स எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான். சரி, chess பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். இப்ப chessல பாத்தீங்கன்னா soldier சிப்பாய் यान बिशप राजा Chess is an Indian origin two-player strategy board game. செஞ்சுரில இந்தியன்ஸால கண்டுபிடிக்கப்பட்ட கேம் தான் chess. So சிப்பாய் என்ன பண்ணனும்னா சிப்பாய் வந்து ஒரே ஒரு கட்டம் முன்னாடி நகரும். அது வந்து ஃபர்ஸ்ட் தடவை சிப்பாய் நகர்த்தும் போது மட்டும் நம்ம ஒரு கட்டம் நடத்தினோம் இல்லனா அந்த ரெண்டு கட்டம் ஜம்ப் பண்ணிக்கலாம். மிடில்ல எங்கேயுமே ஜம்ப் பண்ண முடியாது சிப்பாய். அதனால ஒரே ஒரு கட்டம் மட்டும் தான் சிப்பாய் நகரும். It has 64 squares, 32 white and 32 black. அதோட ஏஷியன் நேம் வந்து சதுரங்கா. இந்த கேம்ல வந்து 66 பாக்ஸஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா யானை. யானை வந்து ஸ்ட்ரைட்டாவோ இல்ல சைடுலயோ எத்தனை கட்டவனாலும் நகரலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா பிஷப். பிஷப்ல பாத்தீங்கன்னா ஒயிட் பிஷப் அடுத்து பிளாக் பிஷப் இருக்கு. பிளாக் பிஷப்பா இருந்தாலும் சரி ஒயிட் பிஷப்பா இருந்தாலும் சரி அதோட இப்போ பிளாக் பிஷப்னா பிளாக் டைகனல்ல மட்டும்தான் வந்து மூவ் ஆக முடியும். அரேஞ்ச் இன் ஆல்டர்னேட்டிவ் வே. Each team has two bishops, two horses, two rooks, one king, one queen and 8 soldiers. In the game vandu full based vandu war four base panni uruvaakapatta game na idu. அடுத்து பாத்தீங்கன்னா குதிரை. குதிரை வந்து L shapeல மட்டும் தான் நம்மளால வந்து மூவ் பண்ண முடியும். L shapeல 4 கட்டம் மூவ் பண்ணலாம். And soldiers can move in only forward direction with each step. It's one step each move. அடுத்தது குயின். குயின் மட்டும்தான் வந்து செஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிக மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் என்னென்னா எந்த டைரக்ஷன் ஆனாலும் டைகனலாகவும் சரி ஸ்ட்ரெயிட்டாகவும் சரி சைட்வைஸாகவும் சரி எந்த டைரக்ஷன்லையும் எவ்வளோ கட் ஆனாலும் நடந்துக்கலாம். ஹார்சஸ் கேன் மூவ் இன் எல் ஷேப். பிஷப்ஸ் லைக் தேர் ஆர் ஒயிட் அண்ட் பிளாக் பிஷப்ஸ். ஒயிட் பிஷப் மூவ்ஸ் diagonally in white squares and black bishop moves diagonally in black squares. Queen can move in all directions. அடுத்து பாத்தீங்கன்னா கிங். கிங் பாத்தீங்கன்னா similar to queen பட் வந்து நம்ம வந்து கிங் வந்து ஒரே ஒரு கட்டம் மட்டும் தான் நகர்த்த முடியும். King also moves in all direction but only one step per move. Elephants can move vertical or horizontal. இந்த வீடியோட இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுல நான் சுட்டி டிவில பார்த்த ஒரு குட்டி செக்மெண்ட் தான். செஸ் எப்படி விளையாடுறது, செஸ்ல என்னென்ன இருக்கும், அதுல எத்தனை ஸ்கொயர் இருக்கும்னு மட்டுமே கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம செஸ் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, எதனால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ஸ்டோரி நான் கேள்விப்பட்டேன். அதை பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்டோரியை உங்களுக்கும் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. என் பேர் சுனில். வெல்கம் டு லினஸ் லைப்ரரி. பல வருடங்களுக்கு முன்னால இந்தியாவை சேர்ந்த ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப பணக்காரராகவும் ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்காகவும் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் மேல அவர் அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாரு. அவருடைய படை தளபதியாகவும் இருந்தான். ஒரு போர்ல அவர் பையன் எதிர்பாராத விதமா இறந்து போறான். அந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசர் மீள முடியாத சோகத்தில் ஆழ்ந்து போனார். அவரை தன்னைத்தானே ஒரு ரூம்குள்ளே போட்டு அவர் பூட்டிக்கிட்டார். அவர் வெளியிலே வரல. அந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஞானிகள்லாம் அரசரோட சோகத்தை போக்குறதுக்காக என்னென்னமோ வழிகள்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் எது செஞ்சுமே அவருடைய சோகத்தை யாராலையுமே போக்க முடியல. ஒரு நாள் தொலை தூரத்திலிருந்து ஒரு ஞானி வந்தார். அவர் வரும்போதே சதுரங்கா அப்படின்ற விளையாட்டை அரசனுக்காக கண்டுபிடிச்சி அதை அரசனுக்கு காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்தார். அந்த போர்டில் 64 பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸ் இருந்துச்சு. அதில் 2 படைகள் இருந்துச்சு. அதாவது உண்மையான போர்க்களத்தில் நடக்கிற மாதிரியே. 2 படைகள்லையும் 8 சிப்பாய்கள் இருந்தாங்க. சிப்பாய்கள் முன்னேறி மட்டுமே போக முடியுமே தவிர பின்னாடி வரவே முடியாது. 2 கேஸ்டில் தன்னோட வழியில் வர எதையும் வீழ்த்திட்டு போய்கிட்டே இருக்கும். 2 குதிரைகள் எனிமி சைடில் ஜம்ப் பண்ணி எதிரிகளை தாக்கும். ரெண்டு பிஷப்ஸ் மந்திரிகள் டயகனலாகவும் மூவ் ஆகி கிங்கை காப்பாற்றுவாங்க. அடுத்தது ராணி, த மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ்ன்னு சொல்லலாம். அவங்களால எந்த டைரக்ஷன்லையும் எந்த டயகனலையும் மூவ் ஆகி எனிமீஸ் அழிக்க முடியும். இறுதியா ராஜா. இந்த மொத்த போரும் ராஜாவை காப்பாத்துறதுக்காக தான் நடக்குது. சதுரங்கத்தை எப்படி விளையாடுறதுன்றது ராஜா கத்துக்கிட்டாரு. தன்னுடைய மகன் எப்படி இறந்து போனான்ற அந்த பேட்டில திருப்பி ரீக்ரியேட் பண்ண நினைச்சாரு. இறுதியா ராஜா ஆகிய தன்னை காப்பாத்துறதுக்காக தான் தன்னுடைய அன்பு மகன் இறந்தான்றத உணர்ந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சதுக்காக அந்த ஞானிக்கு ராஜா ஏதாச்சும் ஒரு பரிசு கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணார். தங்கங்கள், ஆபரணங்கள், பதவி எதுவாக இருந்தாலும். ஆனால் அந்த ஞானியும் முதல் சதுரத்தில் 1 கோதுமையும், 2வதுல 2, 3வதுல 4, 4வதுல 8, அதாவது டபுளாக 64வது சதுரம் வரைக்கும் வைக்க சொன்னார். இதை கேட்ட அரசர் சிரிச்சாரு. ஆனால் அந்த ஞானி சொன்னது போல கோதுமைகளை அடுக்குனா அது இந்த உலகத்தை விட பெரிய அளவில் இருக்கும். அப்போதான் அந்த அரசர் செஸ்ஸும் மேக்ஸும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன விஷயம்ன்றத உணர்ந்தார். அரேபியர்கள் ஸ்பெயின் வழியா செஸ்ஸை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு பரப்புனாங்க. 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள்ல சதுரங்கத்துல பல மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. எதிரி படையில் உள்ள ராஜா வீழ்த்துறதுதான் இந்த விளையாட்டோட நோக்கம். அப்படி வீழ்த்த போகிறப்போ நம்ம செக்மேட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பெர்ஷியனில் உள்ள ஷா மாட் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தழுவி வந்தது தான் இந்த செக்மேட். செஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான கேம். ஆப்போனண்ட்டோட அறிவு திறமையை அவங்க விளையாடுறத வச்சே கண்டுபிடிக்கலாம். இந்த சதுரங்க விளையாட்டில் பல ஸ்ட்ராட்டஜிகளுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் ஒரு நாளும் செஸ் கேம் லக்கில் வின் பண்ணவே முடியாது. அறிவு திறமை இருந்தால் மட்டும்தான் வின் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசானவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.